Hello friends, welcome back to Malas Unlimited. இன்னைக்கு நம்ம மாஸ்டர்செஃப் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சாட்டர்டே எபிசோட்ல சுனிதா அவங்க செஞ்ச கருவேப்பிலை க்ரெம் ப்ரூலே தான் பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டா இருந்தது. எப்படி வந்து ஜட்ஜஸ் வந்து பால்கனிக்கு உங்களை அனுப்பலன்னு எனக்கு தெரியல, அவ்வளோ டேஸ்டா இருந்தது. வாங்க வீடியோக்குள்ள போய் இதை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்லெஸ் வெர்ஷன் சொல்லி தந்துடுறேன். அதுக்காக ஒரு கப் பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரில் வந்து அந்த பால்லேயே கொஞ்சம் எடுத்து கரைச்சிக்க போகிறேன். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டு டைப்பும் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு எக்லெஸ் அப்புறம் எக் போட்டு எப்படி செய்கிறதுன்னு. இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் கரைச்ச பிறகு இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கப்பு பாலுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ சர்க்கரை கரைஞ்ச பிறகு அந்த கஸ்டர்ட் பவுடரை வந்து லிக்விட் ஆக்கி வச்சுருக்கோம்ல, அதை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபைனலாக வந்து கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். அவங்களுக்கு வந்தது கருவேப்பிலை, அதனால கருவேப்பிலை போட்டாங்க. உங்களுக்கு கருவேப்பிலை வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிட்டும் செய்யலாம். இப்போ கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. அங்கங்கே உங்களுக்கு கட்டி ஃபார்ம் ஆச்சுன்னா அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் அந்த கருவேப்பிலை கொதிச்சுன்னா அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கிடும். இப்போ இதை வடிகட்டிடலாம். ஸோ தட் அந்த கருவேப்பிலெல்லாம் நம்ம வடிகட்டிட முடியும். இந்த மாதிரி ஒரு பெரிய வடிகட்டியில் வந்து நான் வடிகட்டிக்க போகிறேன். ஸோ அந்த கருவேப்பிலை அப்படியே இந்த ஃபில்டரில் நின்றுடும். நமக்கு அந்த கஸ்டர்ட் க்ரீம் மட்டும் கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம எதை அவனில் வைக்க போகிறோமோ அந்த பவுலில் மாற்றிக்கலாம். அவன் இல்லைனாலும் இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி ஊற்றிட்டும் செய்யலாம். அதுக்கேற்ற கிண்ணத்தில் நீங்கள் இதை ஊற்றி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எக்கு போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 3 அந்த மஞ்சள் கரு எடுத்திருக்கேன், 1 உடஞ்சிருச்சு. இதுக்கு வந்து 1/4 கப் பொடிச்ச சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எக் யோக்கோடு அந்த சர்க்கரை நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும். ஒரு மாதிரி பேல் எல்லோ வரும் இப்படி தான். இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீமை வந்து லைட்டாக சூடு பண்ண போகிறோம். அதனால் நான் 1 கப் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை போட்டிருக்கோம். நம்ம முட்டை போட்டிருக்கோம்ல, அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு எசன்ஸ் போட்டுக்கோங்க. எசன்ஸ் ரொம்ப போச்சுன்னா கருவேப்பிலை ஃப்ளேவர் தெரியாது. இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஹீட் பண்ணலாம். கொதிக்க வைக்க வேண்டாம், ஹீட் ஆனால் போதும். 1 மினிட்டே ஜாஸ்தி தான். லைட்டாக ஹீட் ஆன பிறகு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அங்கங்கே லைட்டாக பப்புள்ஸ் வந்துருச்சுல, இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த எக் மிக்சரோடு ஆட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா வார்மாக இருக்கும், முட்டை வெந்துடும்ல, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் ஊற்றி பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணுறதுனால அது வந்து எக் அவ்வளோவா குக் ஆகாது. நீங்கள் அப்படியே சூடோட சூடாக ஊற்றுனீங்கன்னா எக் வந்து வெந்துடும். ஸோ நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. இப்போ வந்து லைட்டாக 1 பிஞ்சு சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ உங்களுக்கு எந்த பவுல் தேவையோ அந்த பவுலில் வந்து ஊற்றிக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இது மட்டும் 2 பவுலு. புரட்டாசி முடிஞ்சதுன்னா இந்த எக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்கள் எல்லாருக்கும். இப்போ வந்து அவனில் வைக்க போகிறதுக்கு உள்ளே வந்து நான் இந்த மாதிரி 3 வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து எக்லெஸ்ஸு, அப்புறம் 2 எக்கு போட்டு வச்சுருக்கேன். கீழே வந்து கொஞ்சோண்டு சுட தண்ணி ஊற்றிக்கோங்க, அந்த பேஸ்மெண்ட் மட்டும். நான் அவனை 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து 40 மினிட்ஸ் வந்து 150 டிகிரி செல்சியஸில் குக் பண்ண போகிறேன். ஓகேவா? பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்து குக் ஆகிருக்குன்னு. இது ஆடும் போது அப்படியே ஆடுது, உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல. நல்லா சூப்பராக வந்து செட் ஆகிருக்கு. இப்போ இது வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் அது ஃப்ரீசரில் இருக்கட்டும். இப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. மேலே வந்து நான் கருவேப்பிலை பொடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சும்மா லைட்டாக வந்து வானால் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன், டீஹைட்ரேட் பண்ணி. அதை வந்து மேலே வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அப்புறம் கொஞ்சம் சர்க்கரை. இதை வந்து அவங்க சக்கரை போட்டு ப்ளோ டார்ச் பண்ணுவாங்க. என்கிட்ட ப்ளோ டார்ச் இல்லை, அதனால நான் அவனில் வந்து ஃபர்ஸ்ட் ட்ராக்ல போட்டு இதை அப்படியே அந்த கோல்டன் கலருக்கு எடுத்துகிட்டு வர போகிறேன். இல்லைனாலும் நீங்கள் கேரமல் சாஸ் எடுத்து ஊற்றலாம். பட் இது ரொம்ப ஈஸி தான். பாருங்கள் அவனில் வச்சு எடுத்த பிறகு எவ்வளோ அழகாக வந்து ப்ரௌனாக மாறி இருக்குன்னு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வாவ், உள்ளே இறங்குறப்பவே அழகாக இருக்குது. அங்கே பாருங்கள், மேலே இருக்கிற லேயரும் கீழே இருக்கிறதும்
ரொம்ப சாஃப்டாக இருந்தது கீழே இருக்கிறது. அப்படி வாய் உள்ள போட்ட உடனே அப்படியே உள்ளே இறங்குச்சு. அவ்வளோ டேஸ்டாக இருந்தது அது. வாவ், பயங்கர எம்மிங்க. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்க்கணும். நல்ல வேலை இது ரெண்டு செஞ்சேன். டேஸ்ட்ன்ற பேரில் நானே ஒரு கப் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன். பட் நீங்கள் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்படி தான் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். நான் இதை சாப்பிட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.